ஹலோ சோல்ஜர்ஸ். இந்த காலத்துல கேம் விளாடணும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து மொபைல் இருக்கு, அது மட்டும் இல்லாம பிசி நம்ம கிட்ட இருக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த காலத்து பேரண்ட்ஸ் தன்னோட கிட்ஸுக்கு பிளே ஸ்டேஷன் வாங்கி கொடுத்துறாங்க. ஆனா முன்னொரு காலத்துல, அதாவது இந்த ஏர்லி 2K 90'sல பாத்தீங்க அப்படின்னா விடயம் அப்படின்றது உனக்கு கிடையவே கிடையாது. சொன்னா புரியாது மச்சான். நீங்க ட்ரிபிள் ஏ கேம் ஆன் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரே வழி, கேம் சென்டர் மட்டும்தான். கேம் சென்டருக்கு போயிட்டு 10 ரூபா கொடுத்துட்டு அரை மணி நேரத்துக்கு உங்க பிடிச்ச கேம் விளையாட்டு வர்றது தான் அந்த காலத்துல வந்து பெரிய விஷயமே. இந்த மாதிரி அந்த காலத்துல நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஸ்கூலு ஹெட் மாஸ்டர் டீச்சர் டீச்சரோட அப்படின்னு போயிட்டு இருந்தேன் வாழ்க்கையில. கிரேட்டோஸ், ஆஷ்லி, ஜெட் பேக், ராக்கெட் லான்ச்சர், இதுல எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கேம் சென்டர் தான். இந்த வீடியோ கண்டிப்பா அந்த காலத்துல கேம் சென்டருக்கு போனா பலருக்கு வந்து ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலை கொண்டு வரும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சின்ன வயசுல விளையாடின கேம் சென்டர்ஸோட ரைஸ் அண்ட் ஃபாலோ பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். ஓகே, ஓர மாசம் விட போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து பிளே ஸ்டேஷன் ஆடிக்கிறீங்களோ, அந்த காலத்துல இருந்து யாரெல்லாம் கேம் ஆடிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் வந்து மெமரி லைக் பண்ணிட்டு நீங்க விளாண்ட ஃபர்ஸ்ட் கேம் எது அப்படின்றதையும் ஃபர்ஸ்ட் கன்சோல் எது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட மெமரிஸை நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஓர பேசாம விட போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. வீடியோக்குள்ள போறதுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை cdkeyoffer.com. சிடிக்கி ஆஃபர் அப்படின்றது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் கீ செல்லிங் சைட். அவங்க கிட்ட முக்கியமா விண்டோஸ் 10 ப்ரோ ஓஎம் கீயும் எம்எஸ் ஆஃபீஸோட கீயும் ரொம்பவே சீப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட A2D அப்படின்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணினா 30% ஆஃப் கிடைக்கும். கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ரைஸ் ஆஃப் கேம் சென்டர். அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேம் விளையாடுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம், ரொம்பவே அரிதான ஒரு விஷயம். நம்ம இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் வந்து வீடியோ கேம் அப்படி சொன்னீங்க அப்படின்னா யாருக்குமே தெரியவும் தெரியாது, யாருக்கும் புரியவும் புரியாது. சரியா சொன்னா அப்படின்னா ஏழை டூ கேக்கு முன்னாடி, அதாவது 90's முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேம் அப்படின்றது எடுத்தவொடனே வந்து PS4 காட் ஆஃப் வார் அப்படின்லாம் இல்லவே இல்லை. வீடியோ கேம்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஊர்ல இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கேட் கேம்ஸ் தான். எதுவுமே பிரியலப்பா, தமிழ பேசலப்பா. என்ன ப்ரோ ஆர்கேட்டு ஆர்காடு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு காண்டாரியும் தெரியும். ஆக்சுவலி ஆர்கேட் கேம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. சில மாலு பதவிகளை பார்த்துருப்பீங்க, அது வந்து ₹1 காயினை கொடுப்பானுங்க, அந்த காயின் எடுத்து அந்த மிஷினில் போடணும். அந்த காயினை போட்டதான் வந்து அந்த கேமே ஆட முடியும். காயினை போட்டதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஸ்டேரிங் பிடிச்சி ஆடுறது, அப்புறம் வந்து ஏதாவது கியர் பிடிச்சி அடிக்கிறதுன்ற மாதிரி தான் வந்து அந்த கேம்ஸ் இருந்திருக்கும். காயினை போட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னாலும், இல்லை அந்த காயின் காலி ஆயிடுச்சு அப்படின்னாலும், நீங்கள் குத்த காசு காலி ஆயிடுச்சு கம்முனை கிளம்பு அப்படின்னு கேம் ஓவர் பண்ணி நம்ம துரத்து விட்டுறோம். மறுபடியும் நீங்க வந்து காயினை வாங்கி மறுபடியும் போட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணோம். இதெல்லாம் கடுப்பேனா அப்படின்னா அந்த கேம் சேவ் ஆகாது. அதுக்கு ஸ்டோரியும் கிடையாது. இஷ்டமேனைக்கு ஏதாவது ஒரு கேம் இருக்கும் ஒவ்வொரு மிஷின்லயும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பல விஷயங்கள் வந்து இந்த ஆர்கேட்ல இருந்துச்சு. இன்னும் தெளிவாக சொன்னோம் அப்படின்னா தொடரும் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கும், அதாவது நம்ம AK-ஓட தொடரும் அப்படின்ற ஒரு படம். அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம AK வந்து இந்த ஆர்கேட் கேம்ஸும் தான் ஒர்க் பண்ணிருப்பார். ஆக்சுவலி வந்து அந்த படத்தோட வந்து இன்ட்ரோ சீன் இருக்கு இல்லையா, டைட்டில் சீன், அதுலேயே வந்து இந்த ஆர்கேட் கேம்ஸ் தான் காட்டியிருப்பாங்க அந்த காலத்தில். ஸோ இந்த மாதிரி வீடியோ கேம்ஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த ஆர்கேட் கேம் தான் நம்ம ஊரில் வந்த ஒரு முதல் விஷயம். இதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேம்ஸ் அப்படின்ட்டு தலை தூக்கணும் ஒரு விஷயம் எது அப்படின்னா அதுதான் NES, அதாவது நிட்டெண்டோ என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம், அதாவது மேரி ஆடிட்டு அந்த கேம் தான். திருடால வித்த அந்த பிரிக் கேமை தாண்டி வீட்டில் வச்சு விளையாடக்கூடிய ஒரு கன்சோலா வந்து அந்த NES தான் இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நிட்டெண்டோ கூட ஒரிஜினலாக விற்காது, நிட்டெண்டோட ரிப் ஆஃப் தான் வந்து இங்கே வித்துட்டு இருந்தாங்க. அதையும் நம்ம வந்து காசு கொடுத்து விளையாடி இருந்திருப்போம் அந்த காலத்தில். சரியா சொல்ல சொல்ஜேஸ், நான் வந்து அப்போலாம் வந்து 1-2 படிக்கும் போது பயங்கரலாம் படிப்பேன், ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் எடுப்பேன். அந்த ஒரு காரணத்தால் வந்து எங்கள் அப்பா என்னை பாராட்டுறதுக்கோசரம் ஒரு நியூ இயரில் ஃபேமிலி கேமியை எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அங்கேருந்தா வந்து எனக்கும் வீடியோ கேம்னால ஆர்வம் ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஆர்கேட்க்கு அப்புறம் ஃபேமஸா இருந்தது இந்த ஃபேமிலி கேமி தான், அதாவது NES. இந்த NES பாத்தீங்க அப்படின்னா காதலன் படத்துல வந்து நம்ம பிரபுதேவாவும் நட்மாவும் ஆடுற மாதிரி கூட காமிச்சிருப்பாங்க இந்த ஃபேமிலி கேமி. இதன் பிறகு ஒரு பெரிய கன்சோல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெருசா வந்து நம்ம ஊர்ல இல்லவே இல்லை. பெருசா யாருமே வந்து வாங்குற அளவுக்கு பெரிய கன்சோல்ஸ் எதுவுமே இல்லை. வீடியோ கேம்ஸ் இன் தமிழ்நாடு. PS2 ரிலீஸ் ஆனது 2000s. ஆனா நம்ம ஊர்ல PlayStation 2 வந்து பெருசா புழக்கத்துல இல்லவே இல்லை. PlayStation 2 லயே
ஃபேட் விஷன், ஸ்லிம் விஷன், அப்புறம் வந்து PSX அப்படின்ட்டுலாம் ஏகப்பட்ட மாடலில் சோனி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அப்படி இருந்துமே நம்ம ஊருக்கே ப்ளேஸ்டேஷன் 2 கால் எடுத்து விற்கிற அது மக்களுக்கும் புழக்கத்துலையும் இல்லவே இல்லை. இது எப்பப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2005-2006 அந்த டைமில் தான் இந்த ப்ளேஸ்டேஷன் அப்படின்ற விஷயம் நம்ம ஊருக்கு புழக்கத்தில் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துருந்தது. ப்ளேஸ்டேஷன் 2-ஓட ஸ்லிம் விஷன் வந்ததுக்கப்புறம் பழைய வெர்ஷன் விலை குறைய ஆரம்பிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட்ஸில் வந்தது, அப்புறம் வந்து ரேட்டு கம்மியாக வந்தது அப்படின்ட்டு நம்ம ஊரில் பல பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எதுக்கு அப்படின்னா வீட்டில் உட்காந்து வளர்றது கிடையாது, கடை போட்டு சம்பாதிக்கிறதுக்கு. இந்தியாவில் இருக்க அறிவாளிபுரன் நம்ம ஊரில் தான் இருக்காங்க கண்ணு வச்சத. அந்த டைம் ப்ளேஸ்டேஷன் 2 வந்து எல்லாராலையும் காசு கொடுத்து வாங்க முடியல, அதை பேச வைப்ப இல்லையா, அந்த டைம் வந்து கரண்ட் வரது பெரிய விஷயம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோவிங் சென்டர் வச்சிருந்தவங்க, ஜெராஸ் கடை வச்சிருந்தவங்க, அப்புறம் மல்லிகை கடை வச்சிருந்தவங்க, அப்புறம் கிஃப்ட் கடை வச்சிருந்தவங்க, இந்த மாதிரி கடை வச்சவங்கலாம் ஒரு விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்கூலுக்கு பக்கத்துல 4 TV, 4 PlayStation, உக்காரத்துக்கு 5 chair அதை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து கேம் ஆடுறதுக்கான வருவாங்க, அதை வச்சு பயங்கரமா கல்லா கட்டிடலாம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் கடை போட ஆரம்பிச்சிருந்தாங்க. காட் ஆஃப் வார், GTA San Andreas, GTA Vice City, காட் அண்ட் ரெசிடபிள் 4 இந்த மாதிரி கேம்ஸ் ஆறது பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா, அதெல்லாம் 1 ரூபாய்க்கு 2 நூற்றி 5, அதுக்குள்ள 10 ரூபாய் ஆகிட்டீங்களா. இன்னும் சில கேம்ஸ்லேயே கோப் ஆப்ஷன் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து மோட்டல் காம்பெட் கேம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோப் ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி கேம்ஸுக்கு 15 ரூபா, இல்லை ப்ரோ அந்த கடைக்கு கூட காசு இல்லை ப்ரோ அப்படின்னு அப்படின்னா இருக்கே இருக்கு. நம்ம WWE இது ஆடுறது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 4 ரூபா தான். ஆனால் நீங்கள் தனியாக ஆட முடியாது, உங்கள் கூட சேர்ந்து ஆடுறதுக்கு 4 பேர் கூட இருப்பாங்க. ஒரு நாள் நீங்கள் ஸ்கூலை கட் அடிச்சுட்டு சீக்கிரமாக வந்து ஆடலாம் அப்படின்னு சீக்கிரமாக வந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரே ஒரு ஆள் இருந்தீங்க அப்படின்னா அக்கா வீட்டுக்காரர் வந்து உங்களை அவ்வளோலாம் பண்ண மாட்டார். ஷேர் ஆட்டா மாதிரி எல்லாரும் வந்ததாப்பா வண்டி எடுப்பேன் அப்படின்ட்டு ஆளுங்க வரட்டான் இருன்னு உங்களை வெயிட் பண்ணி வச்சிருவாங்க. அந்த காலத்துல நீங்க காடாஃபாரம் போங்கடான்ட்டு வேலைக்கே மழை கலந்துருவீங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் காமெடியான விஷயம் நடக்கும். நீங்க ஒரு 5வது 6வது படிக்கிற பையனா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க கேம் சென்டர் போயிட்டு கேம் மட்டும் இருப்பீங்க. ஒரு 8வது 10வது பேர் பையன் அங்க இருப்பான், நீங்க கேம் மாட்டிருக்கும் போது உங்களையே பாத்துக்கிட்டு இருப்பான், அதுவும் குறுகுறுன்னு. நீங்க ஏதாவது இடத்துல போயிட்டு தாண்ட முடியாமையோ இல்ல ஏதாவது ஒரு பாஸ் ஃபைட்ட ஜெயிக்க முடியாமையோ இருந்தீங்க வச்சீங்களா, என்னப்பா தம்பி ஜெயிக்க முடியலையா, அண்ணன் ஜெயிச்சு தரேன் அப்படின்ட்டு பாசமா பேசுவான் அந்த பயமுள்ள. நீங்களும் அண்ணன் எவ்வளவு பாசமா இருக்காரு, முடிச்ச நம்மள கொடுப்பாரு அப்படின்ட்டு உங்க கையில ஜாஸ்திக்க அவங்ககிட்ட கொடுப்பீங்க. அவன் சொன்ன மாதிரியே அந்த பாஸ் ஜெயிச்சிருவான், அதன் பிறகு அந்த ஜாஸ்திக்கு திருப்பி உங்ககிட்ட கொடுக்க மாட்டான். நீங்க விளையாண்டதே வெறும் 10 நிமிஷம் தான் இருக்கும், மீதியே 20 நிமிஷமும் அவன் உட்காந்து ஜாலியா விளையாட்டு கம்முனு கிளம்பிடுவான். அந்த கேம் சென்டரில் அக்கா இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, நீங்கள் அரை நேரத்துக்கு காசு கொடுத்துட்டு 3/4 நேரமோ இல்லை 1 மணி நேரமோ கூட விளையாடிக்கலாம். அந்த அக்கா வீட்டில் மாவு வரைகிறேன் அப்படின்னு ஓடுருவாங்க. இல்லை அப்படின்னா கேம் ஆட வந்தாங்கல்ல அதை பசங்களை பேசிட்டு நம்மளை மறந்துடுவாங்க, நம்மளோட கண்டுக்காம இசை விளையாட்டே இருந்துடலாம். ஒருவேளை அவங்க நாப்பா தம்பி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அக்கா கையில் 10 ரூபா தாங்க இருக்குது, நான் வந்து டைம் கவனிக்கலக்கா சாரிக்கா அப்படின்ட்டு அக்காவை அமைத்துட்டு பக்காவாக கிளம்பிடலாம். ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி சம்பவத்தை நான் மட்டும் பண்ணாமல் ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ணனால அந்த அக்கா வந்து அதிரடி முடிவா ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. என்ன பண்ணா அந்த காலத்து கலர் டிவிலே வந்து டைம் இருக்கும், கேமை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த அரை மணி நேரத்தை ஆன் பண்ணிட்டு நம்மள ஜாய்ஸ்டிக் கொடுத்து தான் போயிருப்பாங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் டிவி ஆஃப் ஆயிடும். இந்த மாதிரிலாம் அந்த டைம் வந்து பல விஷயங்கள் நடந்திருக்கும். இன்னைக்கு இருக்கிற மொபைல் கேம்ஸ்லையும் பிசி கேம்ஸ்லையும் வந்து லோக்கல் சேவ் மட்டும் இல்லாமல் கிளவுட்ல நீங்க சேவ் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்குது. நீங்க யூஸ் எல்லாமே பாஸ்வேர்டையும் எந்த மிஷின்லையும் போட்டு கேம் இன்ஸ்டால் பண்ணி விட்டு ஆடிக்கலாம். ஆனால் அந்த டைம் வந்து நீங்க கேமை சேவ்லாம் பண்ண முடியாது, நீங்க 10 ரூபா கொடுத்து எத்தனை வாடி ஆனாலும் அதே மிஷின் தான் ஆடி ஆடணும். இந்த ஒரு காரணத்தினால தான் இதுக்கு ஒரு தீர்வா இருக்கிறது தான் மெமரி கார்டு. ஆக்சுவலி மெமரி கார்டுன்னு 10 GB 15 GB தான் இருக்காது, வெறும் 8 MB தான் இருக்கும். அதுவும் உங்க சேவ் ஃபைலே சேவ் பண்ணிக்கிறது மட்டும்தான். கேம் விளையாடுறதுக்கு 10 ரூபா, மெமரி கார்டை யூஸ் பண்றதுக்கு 2 ரூபா, ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் இது காசு கொடுத்தா மட்டும்தான் அது உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவும் ரெகுலர் ஆடினா மட்டும்தான் அந்த மெமரி கார்டில் நீங்க விளையாண்ட கேமோட சேவிங்ஸ் இருக்கும். இல்லாமல் டெலிட் பண்ணிட்டு யாருக்காவது கொத்து விட்டுருவாங்க.
மெமரி கார்டு கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. டெலீட். இன்னொரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும், அதாவது வந்து இந்த பேஷண்ட் டூல ஏகப்பட்ட கேம்ஸ் இருந்தாலும் கடையில போட்டு அப்படின்னு அடிச்சு தீக்கிறது சில கேம்ஸ் மட்டும்தான். காட் ஆஃப் வார், காட் ஆண்டு, அதுவும் சில பேருக்கு வந்து குழப்பம் வந்துடும், காட் ஆஃப் வாரா காட் ஆண்டா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ரெசிடியூல் 4, மோட்டோ காம்பேட், ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸ், ஜிடிஏ வை சிட்டி, இந்த கேம்ஸ் மட்டும் தான் ரிப்பீட்டவா ஆகிட்டே இருப்பாங்க. இதெல்லாத்தையும் விட மிக முக்கியமானது எது அப்படின்னா ஸ்மாக் டவுன் தான். இந்த ஸ்மாக் டவுனா வந்து ரேட் வெறும் 4 ரூபா தான். அதுவும் வந்து சில போட்டி ஒருத்தன் கலர்ந்தா அப்படின்னா இவன் 3 ரூபா கொடுப்பான், இவன் 4 ரூபா கொடுப்பான், அப்படியே போட்டிலே வந்து கலர் தின்று போனங்க. இது ஏன் ரேட்டு கம்மியா அப்படின்னா ஒரே நேரத்தில் வந்து 4 பேர் ஆட முடியும். ஸோ ஒரு ஆளுக்கு கொடுக்குற காசை 4 பேருக்கு ஒன்றா போட்டு காசு வாங்கிடுவானுங்க. இது மட்டும் இல்லாமல் காசு கம்மியா இருக்கு அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் வந்து இந்த கேம் ஆடுறதுக்கிட்டே வருவானுங்க. இந்த இடத்துல தான் இந்த பொருளாதார பிரிவினைவாதம் வந்து ஏற்படும். அது என்ன அப்படின்னா 3 ரூபா கொடுத்தாரவன் 7 மாதிரியும், 10 ரூபா கொடுத்தாரவன் 7 மாதிரியும் இருக்கும். ஏன்னா வந்து 10 ரூபா இல்லை, இந்த ஒரு காலத்தால வந்து சில காலம் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா 15 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனி இடம், தனி டிவி, யாருமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் மட்டும் ஜாலியாக விளையாடிக்கலாம். இந்த 3 ரூபா குத்து ஆடுற மட்டும் கும்பலை குத்து வாங்கிட்டு ஜாஸ்திக்கு அப்பா அம்மா கையில் கொடுப்பானுங்க அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரியான இனிய நினைவுகள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கும். இது நீங்கள் பண்ணால் பார்த்தாலும் உண்மையிலேயே இந்த பிஸ்னஸ் லாபம் தரக்கூடிய மிகப்பெரிய பிஸ்னஸ் தான். சரி ஓகே ப்ரோ, இந்தளவு லாபம் தரக்கூடிய இந்த ஒரு கடைகள் வந்து எதனால் இழுத்து முன்னாங்க, எதனால் அது அழிஞ்சுது அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் இல்லையா. அதுதான் இப்போ நம்ம தெளிவாக பார்த்தாகணும். ஃபால் ஆஃப் கேம் சென்டர். இந்த கேம் சென்டர்ஸ் அழிஞ்சதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் சில காரணங்கள் வந்து வேலையான காரணங்கள் தான். அதில் ஒன்று தான் பேரண்ட்ஸ் கண்ட்ரோலிங். கேம் சென்டரில் கேம் ஆடிட்டு இருந்த பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த PS2 கேம்ஸுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிருந்தாங்க. எனி டைம் வந்து கேம் சென்டர்லேயே இருக்கிற மாதிரி ஆக ஆரம்பிச்சிருந்தாங்க. வீட்டில் வந்து காசை வாங்கிட்டு நாத்திக்கிழமை கூட வீட்டில் இல்லாமல் கேம் சென்டரே கெதி அப்படின்ட்டு பல பேர் இருந்திருக்கானுங்க. இந்த ஒரு காலத்தினாலேயே சண்டே கூட வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் படிக்காமல் எதுக்காக இங்கே வராங்க அப்படின்ட்டு சில பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த எரி நெருப்பில் எனைய தூக்கிப்பட வந்தவங்க தான் இந்த புள்ளிங்கோஸ். இந்த மாதிரி பொருளுக்கு கம்மியான மாதிரி திருமணத்துக்கு ஆக்சுவலி வந்து அந்த டைம் வந்து ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க சில பெரும்பாலும் வந்து ஸ்கூலை கட்டஸ்ட்டு கேம்ஸ் நல்லா இருந்திருப்பானுங்க. சில கடைகளில் மட்டும்தான் காசு கூட தான் உள்ளே விடுவேன், ஸ்மாக் டவுன் ஆனால் ஒருத்தர் தான் வரணும், ஸ்டோரி கேம் ஆனால் கூட ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில கடையில் வந்து அந்த கண்ட்ரோல் இருக்காது. இந்த ஒரு காலத்தால் வந்து காசு கொடுத்து ஆறவங்கிட்ட அடிச்சு பிடுங்கிறது, ஸ்மாக் டவுனில் பிரச்சனை ஆச்சு அப்படின்னா சண்டை போடுறது, அப்புறம் ரவுடிசம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைங்களாம் வந்து பிள்ளைங்க பண்ணிட்டு இருந்தானுங்க. சின்ன ஒரு காலத்தினால கேம் ஆட போன பசங்க வந்து அடி வாங்கிட்டு வரதுனால பேரண்ட்ஸ் பல பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கேம் சென்டர்ஸ் மேல வந்து கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சண்டை போட்டு அமைச்சதே இந்த புள்ளிங்கோ. ஆனா போலீஸ் அவனை பிடிக்காம கடைக்காரனை பிடிச்சின்னு போயிட்டு உள்ள உட்கார வச்சிருவாங்க. அடிச்சது அவனுங்க, ஆனா இவங்க பிடிச்சது யாரு அப்படின்னா இந்த கடைக்காரங்களை தான். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஸோ இந்த ஒரு காலத்தினாலேயே இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து கடை இழுத்து முட்டாங்க. இது வந்து ஒரு தேரி மட்டும்தான், இன்னொரு தேரி ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா பொதுவாகவே வந்து இந்த 90's ஜாலியாக இருந்தாங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. உதாரணத்துக்கு வந்து ஜட்டைக்கு சவுன் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி சக்திமான் இருந்துச்சு. சக்திமான் வந்து குழந்தைங்க பார்க்குறாங்க அப்படின்றதுனால பசங்க கெட்டு போயிடுறாங்க, பசங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, சக்திமானை பார்த்துட்டு மேலே குசிட்டாங்க அப்படின்ட்டுலாம் ஒரு வந்து உருட்டு ஒன்று அந்த காலத்துல போயிட்டுருக்கு. ஒரு சில பேர் சக்திமான்றானுங்க, ஒரு சில பேர் பவர் ரேஞ்சர் அப்படின்றானுங்க. ஸோ இந்த மாதிரி சக்திமான் ஜட்டைக்ஸ் மேலாம் கேஸ் போட்டாங்க இல்லையா, அதே குரூப் வந்து இந்த கேம் சென்டர் மேலேயும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. கூலு பக்கத்தில் இருக்கிற ஏகப்பட்ட டெட் சென்டரை வந்து கேஸ் கொடுத்து வேணும்ட்டே வந்து இழுத்து மூட வச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சில கடைகள் வந்து அப்படியே இருந்தால் கூட எப்படி ஜியோ வந்ததுக்கு அப்புறம் ப்ரோஜி சென்டர்லாம் இழுத்து மூடினாங்களோ அந்த மாதிரி தான் வந்து ப்ரோஜி சென்டர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான கடைகள் வந்து இழுத்து மூடப்பட்டது. ஏன்னா ப்ரோஜி சென்டரில் வந்து இதே 10 ரூபாய் கொடுத்து ஜிடிஏ வை சிட்டி சான் ஆண்ட்ரீஸ்லாம் ஆடிக்கவும் முடியும், பார்த்துக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாம ஆண்ட்ராய்ட் போன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சில கேம்ஸை மொபைலே ஆட முடியும் அப்படின்றதுனாலையும் மேலும் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து பேஷண்ட் வந்து ரேட்டு கம்மியானதுனால வீட்டிலே வச்சு ஆடவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கேம்ஸ் அட்ரஸ் வந்து அழிஞ்சுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அந்த காலத்து பேரண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த காலத்து பேரண்ட்ஸ் வரைக்கும் ஒரு தாட் வந்து அவங்களுக்குள்ள இருக்குது. விழையாமல் அப்படின்றது சின்ன பசங்க கெடுக்கிறதுக்குனே இருக்கிற ஒரு விஷயம், அதனால தான் பசங்க கெட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. விழையாமன்றது ஒன்றாவது ஒரு மீடியம் தான், அதாவது நம்ம புக் படிக்கிறோம், படம் பார்க்குறோம், பாட்டு கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மீடியம் தான் இந்த வீடியோ கேம்ஸ். உதாரணத்துக்கு என்னை எடுத்துட்டீங்க அப்படின்னா
நான் மூணாவது படிக்கும் போது என்னுடைய அப்பா என் மெஸ் வாங்கி தரல அப்படின்னா இன்னைக்கு நான் கேட்க உங்க முன்னாடி பேசிட்டு இருக்க முடியாது. அப்புறம் விளையாடுனேன் அந்த வீடியோ கேம் தான் இந்த அடுத்ததுல அவளுக்கு வந்து போக வச்சிருந்தது. என்ன கேட்காவ மாத்தி உங்ககிட்ட பேச வச்சுட்டு இருக்கு. நம்ம பிசிடாக வந்து கேம் டெவலப்பரா மாறினதுக்கும் அப்போ விளையாண்ட அந்த நெஸ் கேமோட தாக்கம் தான். உண்மையிலேயே வீடியோ கேம் இண்டஸ்ட்ரி அப்படின்றது லாபம் தரக்கூடிய மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. அதுல வந்து ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் அதுல இருந்துமே அப்படி ஒரு விஷயம் வந்து நம்ம ஊர்ல இல்லாததும் அந்த வேலை வாய்ப்புகளை நம்மளால ஞானம் எடுத்துக்காததும் ரொம்பவே வந்து சேடான விஷயம் தான். இது காரணம் வீடியோ கேம்ஸ் பத்தின தவறான புரிதல் நம்ம ஊர்ல இருக்கிறது தான். ஸோ வீடியோ கேம்ஸ் அப்படின்றது தப்பான விஷயம் எல்லாம் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வீடியோ கேம்ஸ் பத்தின விழிப்புணர்வை கொண்டு வருவோம். ஓகே சஞ்சாஸ், இந்த வீடியோவில் நான் வந்து கேம் சென்டர் இருந்த பல விஷயங்களை பற்றி பேசியிருப்பேன். அதாவது நான் பட்டதை வந்து உங்களை ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் கேம் சென்டர் போகும்போது உங்களுக்கு என்ன அனுபவம் கிடச்சிது, நீங்கள் என்ன சேட்டப் பண்ணீங்க அப்படின்றத காரணமாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பல பேருக்கு வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். கேம் சென்டருக்கு உங்கள் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து அவங்க பட்ட அனுபவத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சிவகாசாஜாஸ் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். சொல்றேன், பாய்.